Alhamdulillah alladhi bi ni'matihi tatimmu salihat. Asyhadu an la ilaha illallah wahdahu la syarika lah. Wa asyhadu anna sayyidina wa syafiina wa habibina wa maulana Muhammadin abduhu wa rasuluhu wa ala alihi wa ashabihi nujumil huda wa qadatit tuqa amma ba'd. Fayaqulullahu tabaraka wa ta'ala fi mahkami tanzil wal furqan al majid. بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل المؤمنين يغضوا من أبصارهم صدق الله العظيم عن ابن عباس رضي الله عنهما قال عن النبي صلى الله عليه وسلم نعمتان مقبول فيهما كثير من الناس الصحة والفرح رواه البخاري أو كما قال عليه الصلاة والسلام فرفنجتي فريتي فرفالت قنركم ஏஹவல் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சலாத் எனும் கருணையும் சலாம் எனும் ஈடேற்றமும் இவ்வுலகம் 14 நூற்றாண்டுகளுக்கு முன் குஃபர் எனும் இறை மறுப்பினால் சூழப்பட்டிருந்த போது மக்கள் அனாச்சாரங்களிலும் அட்டூழியங்களிலும் மடத்தனங்களிலும் உச்ச நிலையில் இருந்த போது அம்மனிதர்களை புனிதர்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி இவ்வுலகத்துக்கு தலைப்பிரியாய்த்த ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் மற்றும் அவர்கள் குடும்பத்தார் மீதும் மேலும் இந்த தீன் இஸ்லாம் என்ற கட்டிடத்துக்கு தன்னுடைய உடலாலும் உயிராலும் பொருளாலும் தங்களை கற்களாக அர்ப்பணித்த உத்தம தோழர்கள் மீதும் மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அன்றும் இன்றும் என்றும் பின்பற்றக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் இருப்பாளர்கள் மீதும் எந்தெந்தும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய தினத்தில் இத்திகாக்கூடிய நியத்தில் வந்திருக்கும் அன்புமிக்க இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எந்த விடயங்களை வாழ்க்கையில் எடுத்து நடந்தால் உன்னதமான சுவர்க்கத்தை கொண்டு வாக்களித்துள்ளானோ அந்த விடயங்களை வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியும் எந்த விடயங்களை விட்டுவிட்டால் கொடூரமான நரகத்தை விட்டும் பாதுகாப்பு அளிப்பேன் அல்லாஹ் தஆலா கட்டளை பிறப்பித்துள்ளானோ அந்த விடயங்களை முற்றுமுழுதாக தழிந்து கொள்ளும்படியும் முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாய் கொண்டு வசியத்தும் நசியத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த பூமிக்கு மேலால மனித சாம்ராஜ்யத்தெல்லாம் படைச்சு அந்த மனித சாம்ராஜ்யத்துக்கு எண்ணற்ற நிமத்துக்களை எண்ணில் அடங்காத நிமத்துக்களை மனித வாழ்க்கைக்கு அந்த நிமத்துக்களை ஒரு அருட்கொடையாக ஒரு பொக்கிஷமாக அனைத்து நிமத்துக்களையும் எல்லாம் பரிசாக எல்லாம் தந்திருக்கிறான். உண்மையிலே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வினால கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு நிமத்துக்களும் பொறுமதியானது. அந்த பொறுமதியான ஒவ்வொரு நிமத்துக்களும் சக்தி வாய்ந்தது. இந்த அல்லாஹ்வினால கொடுக்கப்பட்ட நிமத்துக்கள்ல மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட சிறந்த நிமத் கலிமாவுடைய நிமத். அந்த கலிமாவுடைய நிமத்துக்கு பின்னால் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட சிறந்த நிமத் என்னவென்றால் அது ஆப்பியத்தான வாழ்க்கை. ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கியமான வாழ்க்கை, ஒரு உள்ளுறுப்புகளுக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பியத் என்று சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொன்னாங்க, நீங்க அல்லாஹ்விடத்துல கேட்கக்கூடிய நேரத்துல ஸல்லல்லாஹு ஆஃபியா, நீங்க அல்லாஹ்விடத்துல கேட்கக்கூடிய நேரத்துல நீங்க ஆப்பியத்தை கேளுங்க, ஆரோக்கியத்தை கேளுங்க, உடலுறுப்புகளுக்கு உண்டான ஆப்பியத்தான வாழ்க்கையை கேளுங்க. என்ன காரணம் தெரியுமா? அந்த ஹதீஸுடைய தொடர்ல கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலம் யுக்த அஹதன் கத்து பஅதல் யக்கீன் அஃதல மினல் ஆஃபியா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த பூமிக்கு மேலால கலிமாவுடைய நியமத்துக்கு பின்னால மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட சிறந்த நியமத் அது ஆப்பியத்தான வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை, உடலுறுப்புகளுக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பியத்துன்னு கூட சொன்னாங்க. கண்ணியமான சகோதரர்களே, கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க, கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, சமூகத்துடைய நிலவரம் என்ன, சமூகத்துடைய நிலைமை என்ன? இன்னைக்கு சமூகத்துல எத்தனை விதமான மக்கள் இந்த ஆப்பியத்தான வாழ்க்கைக்காக வேண்டி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை சமூகத்துல நடத்தி கொண்டிருக்கிறாங்க. ஒரு சில மக்கள் பார்த்திருப்பீங்க, அதிகமான மக்கள் பார்த்திருப்பீங்க, சமூகத்துல ஒரு சில மக்கள் இருப்பாங்க, அவருடைய பிறப்பிலிருந்து இதுவரைக்கும் கண்கள் இருந்தும் கண்களால எந்த ஒன்றும் பார்க்கலா, சில மக்களுக்கு நாவுகளால பேசலா, சிலருக்கு காதுகளால கேட்கலா, இன்னும் ஒரு சில மக்கள்
மக்களை பார்த்திருப்பீங்க, வைத்தியசாலையில முடக்கப்பட்ட நோயில தள்ளப்பட்டிருப்பாங்க, கட்டிலோட முடக்கப்பட்ட நோயில தள்ளப்பட்டிருப்பாங்க, சமூகங்கள்ல பழிக்கப்பட்ட நோயில தள்ளப்பட்டிருப்பாங்க, சமூகங்கள்ல யாசம் கேட்கக்கூடிய நோயில தள்ளப்பட்டிருப்பாங்க. இப்படியாப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களும் சமுதாயத்துல இந்த ஆப்பியத்துடைய வாழ்க்கைக்காக வேண்டி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, அவங்க கண்களால கண்ணீரை வடிக்கிறாங்க, உள்ளங்களால கவலைப்படுறாங்க. கண்கள் இருந்தும் பார்க்க இயலாவே, காதுகள் இருந்தும் பேச இயலாவே, கைகள் இருந்தும் எந்தெந்தும் செய்ய இயலாவே, கட்டிலோட முடக்கப்பட்ட நோயில தள்ளப்பட்டிருக்கிறேனே, சமூகம் பழிக்கக்கூடிய நோயில தள்ளப்பட்டிருக்கிறேனே, சமூகங்கள்ல யாசனம் கேட்கக்கூடிய நோயில தள்ளப்பட்டிருக்கிறேனே, எனக்கு எப்ப ஆப்பியத் கிடைக்கும், இந்த பாவில எப்ப ஆப்பியத் கிடைக்கும், இந்த பேச்சில எப்ப ஆப்பியத் கிடைக்கும், இப்படியாப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களும் உள்ளங்களால கவலைப்படுறாங்க, கண்கள் இருந்து கண்ணீர் வடிக்கிறாங்க இந்த ஆப்பியத்துடைய வாழ்க்கைக்கு. எனவே கண்ணியமான சகோதரர்களே, இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியமான சஹாபாக்களுக்கு உடல் உறுப்புகளுடைய பொறுமதியை விளங்கப்படுத்தினாங்க, இந்த ஆப்பியத்துடைய வாழ்க்கையுடைய பொறுமதியை விளங்கப்படுத்தினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொன்னாங்க கண்ணியமான சஹாபாக்களுக்கு, அத்துஆவுலா யுரத்து பைனல் அஜானி வல் இக்காமா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அஜானுக்கும் இக்காமத்துக்கும் இடையில கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் ஒரு நாளும் தட்ட மாட்டான், அல்லாஹ் ஒரு நாளும் மறக்கப்பட மாட்டான் என்று சொன்ன நேரத்தில் கண்ணியமான சஹாபாக்கள் கேட்டாங்க, இப்ப மாதான கூலியார சூழல்லா, அந்த நேரத்துல யார சூழல்லா, நாங்க என்னத்தை கேட்கணும், அந்த இடத்துல அந்த அதானுக்கும் இக்காமத்துக்கும் நேரத்துல நாங்க என்னத்தை கேட்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு ஆஃபியத்து ஃபித் துன்யா வல் ஆஹிரா, துனியா ஆசிராவுடைய வாழ்க்கையுடைய ஆப்பியத்தை கேளுங்கன்னு சொன்னாங்க. எனவே கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல் உறுப்புகளுடைய பொறுமதியை விளங்கினாங்க. அந்த விளங்கின காரணத்தினால்தான் அந்த ஹயாத்து மட்டும் ஒவ்வொரு நேரத்திலையும் அந்த உடல் உறுப்புகளுக்காக துவா கூட கேட்பாங்க. துவா கேட்கறது மாத்திரமல்ல, அந்த உடல் உறுப்புகளை வச்சு அல்லாஹ்க்கு நன்றியும் செலுத்துவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவால் எப்படி கேட்பாங்க என்றால், அல்லாஹ்மா ஆஃபினி ஃபி பதனி வ ஆஃபினி ஃபி ஸம்இ வ ஆஃபினி ஃபி பஸரி, அல்லாஹ்மா ஆஃபினி ஃபி பதனி, யா அல்லாஹ் ஆஃபியத்தான வாழ்க்கையை தாயா அல்லாஹ், ஆரோக்கியமான வாழ்க்கையை தாயா அல்லாஹ், உடல் உறுப்புக்குள்ள ஆஃபியத்தை தந்துடியா அல்லாஹ், குறைய வச்சிடாதயா அல்லாஹ், வ ஆஃபினி ஃபி ஸம்இ வ ஆஃபினி ஃபி பஸரி, யா அல்லாஹ் இந்த பார்வை இந்த கேட்கக்கூடிய சக்தி அதுல நீ தந்தது யா அல்லாஹ், நீயா இதை குறைய வச்சிட்டா யா அல்லாஹ், யார்ட்ட போறதுக்கு யா அல்லாஹ், அந்த கேட்கறதுல ஆஃபியத்தை தந்துடியா அல்லாஹ், அந்த பாக்குறதுல ஆஃபியத்தை தந்துடியா அல்லாஹ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட துவால கேட்பாங்க. எனவே கண்ணியமான சகோதரர்களே, யாருக்கும் குத்திரத்துக்கு சொல்றல்ல, யாருக்கும் குறைக்கு சொல்றல்ல, இன்றைக்கு எங்களுக்கு இந்த உடல் உறுப்புக்குடைய பொறுமதி நாங்க விளங்கல்ல, இந்த உடல் உறுப்புக்குடைய பொறுமதி என்ன, அல்லா தந்த இந்த உடல் உறுப்புக்குடைய பொறுமதிய நாங்க சரியா விளங்கல்ல, இன்றைக்கு எங்களுக்கு எங்கட கையால கட்டின வீட்டுடைய பொறுமதி தெரியும், நாங்க கூடக்கூடிய வாகனத்துடைய பொறுமதி தெரியும், எங்கட சாக்கில் இருக்கக்கூடிய மொபைல் போன் பொறுமதி தெரியும், ஆனா அல்லா தந்த பார்வையிட பொறுமதி தெரியா, இந்த கேட்கக்கூடிய சக்தியில பொறுமதி தெரியா, இந்த கையால செய்யக்கூடிய சக்தியில பொறுமதி தெரியா. அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லா குர்ஆன்ல தெட்ட தெளிவாக சொல்றான், நீங்க பார்க்கக்கூடிய பார்வை, இந்த கேட்கக்கூடிய இந்த கேள்வி, நீங்க சிந்திக்கக்கூடிய இந்த உள்ளம், இது நாங்க தந்தது, இது எங்களுடைய பார்வை, இந்த பார்வை நாங்க தந்தது, இந்த கேட்கக்கூடிய சக்தி நாங்க தந்தது, யாரு தாரத்து கேக்கி உங்களுக்கு யாரும் தரல, அது நாங்க தந்தது, எங்கட பார்வை எடுத்துக்கொண்டு, எங்கட பேச்சு எடுத்துக்கொண்டு, எங்கட கேட்கக்கூடிய சக்தி எடுத்துக்கொண்டு, இந்த உள்ளத்தை எடுத்துக்கொண்டு எங்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய கூட்டம், அந்த கூட்டம் எத்தனை பேர் இருந்துச்சுன்னா அல்லா குர்ஆன்ல சொல்றான், லீலம்மா தஸ்குரோன், கொஞ்சம் பேர் தான் அல்லா சொல்றான். அதனால கண்ணியமான சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, அல்லா ஒரு மனிதனுடைய ஒரு நிரம்ப சுருக்கி தந்தால் நெல்லா இருந்த பேரும் கெட்டு பைத்திரும், நெல்லா இருந்த பேரும் கெட்டு பைத்திரும். கண்ணியமான சகோதரர்களே, தலையில் இருக்கக்கூடிய நிரம்ப சுருக்கி தந்தால் நெல்லா இருந்த அப்துல்லாவோட பேரு பைத்தியார்னு சொல்லிடுவாங்க, பைத்தியம். பார்வையில ஒரு சின்ன நரம்ப சுருக்கிட்டா பொட்டேன்னு சொல்லிடுவாங்க, கேட்கறதுல செய்தன்னு சொல்லிடுவாங்க. கண்ணியமான சகோதரர்களே, இந்த கையால செய்யக்கூடிய சக்தி எல்லாம் எடுத்துட்டால் என்ன நடக்கும் சொல்லுவாங்க, சொத்தியன்னு சொல்லி. அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல தெட்ட தெல்வா சொல்றான், கேட்கிறான், நாங்க தந்த இந்த கேட்கக்கூடிய சக்தி நாங்க எடுத்துட்டோம்,
அந்த பார்வையை நாங்க எடுத்துட்டோம், அந்த உள்ளத்தை நாங்க அப்படியே நாங்க போட்டுட்டோம். அல்லாஹ் கேட்கிறான், மண் இலாவின் நகைவுகளாய் தீக்கும் பிகி, இப்ப யாருக்கு அந்த பார்வை தரையிலும் அந்த கேட்கக்கூடிய சக்தி யாருக்கு தெரியும்? எந்த டாக்டர் கேளும், எந்த சயின்டிஸ்ட் கேளும், அல்லாஹ் சேலஞ்ச் பண்ணி கேட்கிறான், நாங்க தந்து நாங்களே எடுத்துட்டோம், இப்ப யாருக்கு முன்வர தரத்து கேளும், அல்லாஹ் சேலஞ்ச் பண்ணி கேட்கிறான். அதனால கண்ணியமான சகோதரர்களே, ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும், அல்லாஹ் இந்த உள்ளுறுப்புகள் அல்லாஹ் சும்மா தரல, நீங்க சும்மா பாருங்க, சும்மா கேளுங்க, உங்களுக்கு விருப்பமானதை பாருங்க, நல்லா தரல. இந்த ஒவ்வொரு உடல் உறுப்புகளையும் அல்லாஹ் அமானிதமாக அல்லாஹ் தந்திருக்கிறான். நாளைக்கு அந்த ஒவ்வொரு உடல் உறுப்புகளையும் பத்தி அல்லாஹ் கியாமத்துல அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ் குர்ஆன் அதே சொல்றான், ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு உடல் உறுப்புகளும் அல்லாஹ் அமானிதமாக அல்லாஹ் தந்திருக்கிறான். சும்மா யாருக்கும் தரல, யாருக்கும் நினைச்சுமா பாக்குறதுக்கு தரல. எனவே கண்ணியமான சகோதரர்களே, அமானிதமா தந்த இந்த உடல் உறுப்புகளை எவங்க ஹராத்துல பயன்படுத்துவாங்களோ, எவங்க முறையதா பயன்படுத்துவாங்களோ, எவங்க அல்லாஹ்க்கு பொருத்தமற்ற முறையில பயன்படுத்துவாங்களோ, உலகத்துல கிடைக்கக்கூடிய முதலாவது தண்டனை என்ன தெரியுமா? கனிமான சகோதரர்களே, உடல் உறுப்புகளால எவங்க பாவம் செய்வாங்களோ, உலகத்துல முதலாவது கிடைக்கக்கூடிய சோதனை என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அந்த மனிதனுடைய ரிஸ்கெல்லாம் கேவலப்படுத்திட்டு அல்லாஹ் கொடுப்பான். எவங்க இந்த உடல் உறுப்புகளால பாவத்துல ஈடுபடுத்துவாங்களோ, உலகத்துல கிடைக்கக்கூடிய முதலாவது சோதனை அல்லாஹ் அந்த மனிதனுடைய ரிஸ்கெல்லாம் கேவலப்படுத்திட்டு கொடுப்பான். ஹதீஸ்ல கூட சொன்னாங்க, மனிதன் அவன் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக அவன் அந்த ரிஸ்கை விட்டு அவன் தடுக்கப்படுவான்னு சொன்னாங்க. கண்ணியமான சகோதரர்களே, ரெண்டாவது எவங்க உள்ளுறுப்புகளால பாவம் செய்வாங்களோ, உலகத்துல கிடைக்கக்கூடிய ரெண்டாவது சோதனை அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை விட்டும் கலட்டப்படுவாங்க, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை விட்டும் தூரமாக்கப்படுவாங்க. கண்ணியமானவர்களே, மூன்றாவது கட்டம் எவங்க உடல் உறுப்புகளால பாவம் செய்வாங்களோ, உலகத்துல கிடைக்கக்கூடிய மூணாவது சோதனை என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் உள்ளத்திலிருந்து இபாதத்துடைய டேஸ்டெல்லாம் எடுத்துருவார், உள்ளத்திலிருந்து இபாதத்துடைய இன்பத்தெல்லாம் எடுத்துருவார். பள்ளிக்குள்ள இருப்பாரு, சுண்ண தொடர்றதுக்கு உள்ளத்துல ஆசை வராது. பள்ளிக்கு வெளியில இருந்து அதான கேட்பாரு, முன்சப்ப பிடிக்கணும், இமாஞ்சமாத்த பிடிக்கணும், உள்ளத்துல ஆசை வராது. கண்ணியமான சகோதரர்களே, நாலாவது கட்டம் எவங்க உடல் உறுப்புகளால பாவம் செய்வாங்களோ, அல்லாஹ் பரக்கத்துடைய வாசலெல்லாம் மூடிடுவான், பரக்கத்துடைய வாசலெல்லாம் மூடிடுவான். அஞ்சாவது கட்டம் கண்ணியமானவர்களே, எவங்க உடல் உறுப்புகளால பாவம் செய்வாங்களோ, அல்லாஹ் உம்மத்துல அந்த மனிதன் அல்லாஹ் கேவலப்படுத்தித்தான் ஆகும், கேவலப்படுத்துவான். கண்ணியமானவர்களே, ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அவருடைய மனைவியும் செஞ்ச சின்ன தவறால அல்லாஹ் உலக அந்த நேரத்துல அந்த சின்ன தவறின் காரணமாக செஞ்ச முதலாவது தண்டனை என்ன தெரியுமா, சோதனை என்ன தெரியுமா? ரெண்டு பேரும் உடுப்பத்தான் கழட்டி எடுத்தான், ரெண்டு பேரும் உடுப்பு அப்படியே கழட்டித்தான் உலகத்துக்கு அனுப்பினான். அதனால கண்ணியமானவர்களே, உலக உடல் உறுப்புகளால பாவம் செய்வாங்களோ, உலகத்துல கொடுக்கக்கூடிய அஞ்சாவது சோதனை தான் அல்லாஹ் அந்த மனிதன் அல்லாஹ் கேவலப்படுத்தித்தான் ஆகுவான். ஆறாவது சோதனை கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தந்த நியமத்தை அல்லாஹ் பறைச்சிருப்பான், அல்லாஹ் தந்த நியமத்தை அல்லாஹ் பறைச்செடுத்துருவான் எவங்க உடல் உறுப்புகளால பாவம் செஞ்சிருந்தால். ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் அவங்களுடைய மனைவிக்கும் அல்லாஹ்வுடைய ஆர்டர், நீங்க இந்த சுவர்க்கத்துல நீங்க விரும்பிய மாதிரி இருங்க. வக்குல்னா யா ஆதம் உஸ்குன் அந்த வதூஜுக்கல் ஜன்னா வக்குலா. ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அவனோட மனைவிக்கும் அல்லாஹ் சொன்ன வார்த்தை தான், உங்களுக்கு விருப்பம் மாதிரி இந்த உலகத்துல இருங்க, உங்களோட இன்பங்களை விருப்பம் மாதிரி நீங்க கொண்டாடுங்க, உங்களோட சுவந்திகளை விருப்பம் மாதிரி நீங்க ஆசைய முடிவு செஞ்சுக்கோங்க. ஆனால் அல்லாஹ் ஒரு சர்த்தை போட்டான், அந்த மரத்துக்கிட்ட யார் ரெண்டு பேரும் போக கூடாது. கண்ணியமான சகோதரர்களே, சின்ன தவறு செஞ்சிட்டாங்க. கண்ணியமான சகோதரர்களே, முதலாவது அல்லாஹ் என்ன செஞ்சான் என்றால், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை விட்டு கண்ணியமான சகோதரர்களே, கடைசியா சொல்றேன், இவங்க இந்த உடல் உறுப்புகளால
பாவம் செஞ்சு அதே தொடர்ச்சியான நிலைமை மேல இருப்பாங்களோ அல்லாஹ் கெட்ட மூத்தெல்லாம் கொடுப்பான், நல்லா பாதுகாக்கணும். அதே நிலைமையில அவர் மூத்த சந்திப்பார். அதனால கண்ணியமான சகோதரர்களே, இந்த உள்ளூர் பக்கலால செய்யக்கூடிய பாவங்கள்ல கொண்டுதான் கண்களால பார்க்கக்கூடிய ஹராமான பார்வை, கெட்ட பார்வை. இன்றைக்கு எத்தனையோ விதமான மக்கள் சர்வசாதாரணமாக இந்த பார்வையை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஸ்கூல்ல பார்க்கலும், ரோட்ல பார்க்கலும், ஷொப்ல பார்க்கலும், ஒவ்வொரு இடங்கள்ல பார்க்கலும் சர்வசாதாரணமாக இந்த ஹராத்தை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இந்த பார்வையோட விபரீதம் தெரியாம, இத கொடூரம் தெரியாம, எங்க போய்த்து மாட்டிக்கொள்வேன், எங்க போய்த்து சிக்காகுமோன்னு தெரியாம பார்த்து கொண்டிருக்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, ஹராமான ஒரு பார்வை ஒரு மனிதன் விபச்சாரத்துல கொண்டு வைத்து சேர்க்கும். ஹராமான ஒரு பார்வை ஒரு மனிதனை மூர்த்ததாக்கும். ஹராமான பார்வை ஒரு மனிதனை நரகத்துக்கு ஆளாக்கும். ஹராமான பார்வை ஒரு மனிதனுடைய உள்ளத்தை மூத்தாக்கும், அமல மூத்தாக்கும், இபாதத்தை மூத்தாக்கும், இஸ்லாத்துக்கு அங்காலே ஒரு மனிதனை கொண்டு வைத்து மூத்தாக்க வச்சிருக்கும். கண்ணியமான சகோதரர்களே, இன்றைக்கு ஹராத்துல நீங்க பார்த்தீங்க சில கட்டங்கள், அந்த பார்வைய அந்த உள்ளத்துல படக்கூடிய நேரத்துல அந்த பார்த்த பார்வையில கவர்ச்சி, அது இன்பம், அதை கட்டுப்படுத்த முடியாம சில கட்டங்கள்ல அது ரிசல்ட் என்ன நடக்கும் தெரியுமா? உங்களை சில நேரத்துல விபச்சாரத்துல கொண்டு வச்சு சேர்க்கும். ஹஜரத் யூசுப் அலை இஸ்லாமாவை பார்த்த நேரத்துல அந்த அரசனுடைய மனைவி, அந்த நேரத்துல அந்த பார்த்த ஒரு பார்வைதான் அந்த பார்வையை கட்டுப்படுத்த முடியாம, அந்த கவர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாம அந்த உள்ளத்துல வந்துட்டு அந்த கவர்ச்சி, அந்த அழகு, அந்த ஹஜரத் யூசுப் அலை இஸ்லாமோட பேர் அழகா கண்ண நேரத்துல அந்த உள்ளத்துல அந்த கவர்ச்சியை விட்டு கொடுக்கலாம், அந்த பார்வையில வந்து அந்த இன்பத்தை விட்டு கொடுக்க இயலாம கடைசியாக என்ன நடந்து தெரியுமா? அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய எல்லா கதையும் மூடிட்டு சொன்னாங்க, தவறான முறையில நடக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க. சமுதாயத்துல நடக்குதா இல்லையா இன்னைக்கு? எத்தனை பேர் இன்னைக்கு மாட்டிக்கொண்டிருக்கிறாங்க பார்வையால? பார்த்த பார்வைதான் கடைசி பின்னாலே போய்த்து விபச்சாரத்துல கையில போய்த்து வெடிச்சிட்டாங்க. கனிமான சகோதரர்களே, சாதாரணமான பார்வையில நடந்தவங்களும் பார்க்கறது இது விபச்சாரத்தை உண்டு பண்ணக்கூடிய பார்வை. சிலலா வலையத்னா கூட சொன்னாங்க, கண்களால பார்க்கக்கூடிய பார்வை விபச்சாரத்தை உண்டு பண்ணும், அந்த விபச்சாரத்தை அந்த மனிதனுடைய மர்மஸ்தான முரளிப்படுத்தும் சொன்னாங்க. ஹதீஸ்ல கூட சொன்னாங்க, அந்த மர்மஸ்தானம் அந்த பாவத்தை அந்த விபச்சாரத்தை உறுதிப்படுத்தும் சொன்னாங்க. கண்ணியமான சகோதரர்களே, கண்களால பார்க்கக்கூடிய இந்த ஹராமான பார்வை சில நேரங்கள்ல ஒரு மனிதனை முரத்ததாக்கும். எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு இமாம் தான் அப்துல்லா இப்னு உந்துலுசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இமாம் ஷிஹாபுத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர கிதாபுல முஸ்தத்ரா ஃபீ குல்லி ஃபன்னின் முஸ்தலரப் என்ற கிதாபுல இமாம் அப்துல்லா இப்னு உந்துலுசி ரஹ்மத்துல்லாஹி அவர சம்பவத்தை பதிவு செய்றாங்க. அப்துல்லா இப்னு உந்துலுசி ரஹ்மத்துல்லாஹி எந்த அளவு கண்டால், அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த பூமிக்கு மேலால ஒரு கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு இமாம் தான், எந்த அளவுக்கு எல்முடைய வாசல் அல்லாஹ் திறந்து கொடுத்தால் 30,000 ஹதீஸ்களை மன்னமிட்ட ஒரு முஹாதீஸ் தான் அப்துல்லா இப்னு உந்துலுசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. குர்ஆன ஏழு கிராத்துல ஓதக்கூடிய ஒரு காரி, அது மாத்திரமல்ல இந்த பூமிக்கு மேலால 12,000 மாணவர்களுடைய ஒரு உஸ்தாதாக நியமிச்சாரு இமாம் ஷிபிலி ரஹ்மத்துல்லா. ஜுனேதுல் பகதாதி இது போன்றவர்களுடைய உஸ்தாத் தான் அப்துல்லா இப்னு உந்துலுசி ரஹ்மத்துல்லா அலைஹி. ஒன்னால் அப்துல்லா இப்னு உந்துலுசி ரஹ்மத்துல்லா அலைஹி அவங்களும் அவருடைய மாணவன் இமாம் ஷிபிலி ரஹ்மத்துல்லா இன்னும் ஒரு சில மாணவர்களும் ஒரு சஃபரொன்று போனாங்க. ஒரு பிரயாணத்தை ஆரம்பிச்சு போகக்கூடிய நேரத்துல தொழுகையிட நேரம் வந்துட்டு, தொழுகையுடைய நேரம் வந்த நேரத்துல கண்ணியமான சகோதரர்களே, ஹஜரத் அப்துல்லா முந்துலுசி ராமத்துலாங்க பார்த்தாங்க, தொழுகிறதுக்காக தண்ணீரை தேடினாங்க. அந்த ஊர்ல தண்ணீர் கிடைக்கல. அந்த நேரத்தை அந்த ஊரை விட்டு இன்னொரு ஊரை நோக்கி அப்படியே நகர்ந்து கொண்டு போனாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அந்த நகர்ந்து போகக்கூடிய நேரத்துல ஒரு கிறிஸ்தி கேஜிக்கிட்ட வச்சு அப்துல்லா முந்துலுசி ராமத்துலாலே அவங்க ஒரு அந்நிய பெண்ணை பார்த்துட்டாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அந்த பார்த்த பார்வையோட ரிசல்ட் தான் 3 நாளாக அந்த இடத்திலே அப்துல்லா முந்துலுசி ராமத்துல்லா அவங்க இருந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த பெண்ண அடையணும் என்ற நோக்கத்துல அந்த பெண்ணுடைய அந்த கவர்ச்சி, அந்த இன்பம், அந்த அழகு அந்த உள்ளத்துல வந்ததுனால அந்த பெண்ணை உட்டுப்படுத்த முடியாம சஃபர் கூட போகாம அதே இடத்துல இருந்து கொண்டிருக்கிறாங்க. கடைசியில ஹஜரத் இமாம் ஷிபிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டாங்க, ஹஜரத் நம்மளை பார்க்கிறேன், 3 நாளாக நீங்க தின்றோம் இல்ல, குடிக்கிறோம் இல்ல, யாருடன் பேசுறோம் இல்ல, என்ன நிலைமை, எங்களோட பிரயாணத்தை ஆரம்பிப்போமா? அந்த நேரத்துல கூட சொன்னாங்க அந்த உஸ்தாத்
அது என்ன சொன்ன வார்த்தை தெரியுமா? அந்த பெண்ணை நான் முடிக்காம இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். கண்ணியமான சகோதரர்களே, யாரு சொன்னாரு தெரியுமா? 12,000 மாணவர்களுடைய உஸ்தாத் சொல்லிட்டாரு. 30,000 ஹதீஸ்களை மண்ணமிட்ட ஷேக் சொல்லிட்டாரு. குர்ஆன் 7 எழுதக்கூடிய காரி சொல்லிட்டாரு. கடைசியில சொன்னாரு ஹஜ்ரத் இமாம் அப்துல்லாஹி முந்தலிஸ் ரஹ்மத்துல்லாஹி அவங்க அவங்க மாணவர்களுக்கு, இந்த இடத்தை விட்டு நீங்க போங்க, நான் ஒரு நாளும் அந்த பெண்ணை அடையாம வரமாட்டேன். கண்ணியமான சகோதரர்களே, கடைசியில மாணவர்கள் எல்லாரும் அழுது அழுது போனாங்க உஸ்தாதை விட்டு. ஒன்னா இமாம் சிபிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உஸ்தாதுடைய கவலையில அழுது கொண்டு உஸ்தாதை தேடி வந்த நேரத்துல உஸ்தாதை பார்த்து இமாம் சிபிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த நேரத்துல கண்கள் வடிகிற அளவுக்கு அழுதுட்டாங்க. கண்ணியமான சகோதரர்களை ஒவ்வொருத்தரும் விளங்கணும், பாவத்துடைய முடிவு என்ன தெரியுமா? கேவலம் தான். நல்லா கேவலப்படுத்தான் ஆகுவா, பாவத்துடைய முடிவு கேவலம் தான். இமாம் சிபிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த நேரத்துல உஸ்தாதை பார்த்தாங்க, பார்த்த நேரத்துல அழுதுட்டாங்க. கண்ணியமான சகோதரர்களே, இந்த மிம்பர் மேடைக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்துறது அந்த அளவுக்கு பொருத்தமும் இல்லை. என்றாலும் மக்களுடைய தெளிவுக்கு சொல்றேன், அந்த போன நேரத்துல இமாம் அப்துல்லாஹி உந்துலூஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வண்டியை மேய்ச்சி கொண்டிருக்கிறாங்க அந்த பெண்ணுக்காக வேண்டி. சின்ன பார்வையுடைய இன்பத்தின் காரணமாக அந்த பெண்ணுக்காக வேண்டி 12,000 மாணவர்களை வழி நடத்தின உஸ்தாத் இப்ப பண்டிய வழி நடத்தி கொண்டிருக்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, கடைசியில கேட்டாங்க உஸ்தாத், 30,000 ஹதீஸ்களை நீங்க மன்னம் விட்டீங்க தானே, இப்ப எத்தனை ஹதீஸ் உங்களுக்கு மன்னம் கேட்டு நேரத்தை சொன்னாரு. அந்த சின்ன பார்வையின் காரணமாக அல்லாஹ் உள்ளத்துல ஒரே ஒரு ஹதீஸை தவிர அடுத்த எல்லா ஹதீஸையும் எல்லாம் கலட்டி வீசிட்டான்னு சொன்னாங்க. கடைசியில கேட்டாங்க, உங்களுக்கு பாடமான அந்த ஒரு ஹதீஸை சொல்லுங்க. மண் பத்தல தீனா ஓ பக்கத்துலோ சொன்னாங்க, இவங்க தாண்ட மார்க்கத்தை விட்டு மதம் மாறுவாங்களோ அவங்கள அவசரமா கொலை செய்யுங்க, இந்த ஹதீஸ் மட்டும்தான் எனக்கு பாடுமான்னு சொன்னாங்க. கடைசியா கேட்டாங்க அடுத்த கட்டம், உங்களுக்கு குர்ஆன் நீங்க 7 ஓதுறீங்க, இப்போ உங்களுக்கு எத்தனை உங்களுக்கு குர்ஆன் எத்தனை ஆயத்து பாடமாட்டு கேட்ட நேரத்தில் சொன்னாங்க. அந்த பார்வையின் காரணமாக அல்லாஹ் ரெண்டே ஆயத்தை தவிர உள்ளத்தில் அடுத்த எல்லா ஆயத்தையும் கலட்டி வீசிட்டான்னு சொன்னாங்க. கேட்ட நேரத்தில் சொன்னாங்க, 2 ஆயத்தையும் சொல்லுங்களேன் உஸ்தாத் சொன்னாங்க. முதலாவது ஆயத் முக்ரீம், அல்லாஹ் ஒரு மனிதனை கேவலப்படுத்த நாடி கண்டால் உலகத்தில் யாருக்கும் கண்ணியப்படுத்தலான்னு சொன்னாங்க முதலாவது ஆயத். ரெண்டாவது கேட்டாங்க உஸ்தாத், அந்த 2 ஆயத்தை சொல்லுங்க, குமையத்த பதில் குஃப்ரபில் ஈமான் பக்கத்தில் நல்லதல்லால சபீல் சொன்னாங்க. இவங்க தாண்ட மார்க்கத்தை கொடுத்துட்டு குஃப்ரை எடுத்துக்கொள்வாங்களோ, பெட்ட தெளிவாங்க வழியேற்றி இருக்கிறாங்க, இந்த 2 ஆயத்தை சொன்னாங்க. கண்ணியமான சகோதரர்களே, சர்வசாதாரணமான பார்வை அல்ல, பெரியோர் இமாம் கூட இந்த பார்வையால இல்ம கூட இழக்கக்கூடிய நிலைமையில மாறிட்டாங்க, முருகதா கூடிய நிலைமையில மாற்றிட்டாங்க. கடைசியில் அந்த இமாம் அப்துல்லா இமாம் ஏற்பாடு மினாரால ஏறு தான் சொல்லணும். கண்ணியமான சகோதரர்களே, அந்த முஅஜின் பாங்கு சொல்றதுக்கு ஏறினார் மினாராக்கு, ஏறின முஅஜின் பாங்கு சொல்றதுக்கு முன்னால அந்த பள்ளி கடுத்தாப்புல இருந்த பெண்ணை பார்த்துட்டார். அந்நிய பெண்ணை அந்த பார்த்த முஅஜின் பாங்கு சொல்லாம இல்ல, பாங்கு சொல்லாம அப்படியே இறங்கி வந்தார். அந்த பெண்ணு கிட்ட வந்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் உள்ளத்துல வந்த ஆசை என்ன தெரியுமா? ஒன்ன முடிக்கணும். கடைசியில் அந்த பெண் ஆச்சரியத்துல கேட்டாரு, நீ என்ன சொல்றாய்? நீ இஸ்லாத்தை சேர்ந்த ஒரு மனிதன், நான் யூத கிறிஸ்தவத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி, உனக்கும் எனக்கும் தொடர்பு செய்யறாமா? ஒரு நாள் நடக்காது, இந்த இடத்தை விட்டு நீ பேசி விடுன்னு சொல்லக்கூடிய நேரத்துல அந்த முஅதின் கேட்ட வார்த்தை, உன்னை முடிக்கிறதுக்கு என்ன செய்யணும் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த இடத்துல நீ இஸ்லாத்தை விட்டு வரணும். கனிமான சகோதரர்களே, அந்த பெண்ணுக்காக வேண்டி அந்த இடத்துல வச்சு முஅதின் இஸ்லாத்தை விட்டு அப்படியே முரத்ததாகிறாரு. கனிமான சகோதரர்களே, அன்றைய நாள் நிக்கா நடந்து இரவுடைய நேரத்துல வீட்டுடைய ஒரு தேவையக்கான முஅதின் அப்படியே மொட்ட மாடி கேறினாரு, கால் சரியினாரு, அப்படியே முரத்ததான் நிலைமையில அப்படியே மூத்தாயிட்டாரு. கனிமான சகோதரர்களே, சின்ன பார்வையால் அல்ல துன்யாவின் இன்பத்தையும் அல்ல கொடுக்கல, ஆகலத்து இன்பத்தையும் கொடுக்கல. கனியமான சகோதரர்களே, நானும் நீங்களும் பார்க்கிற இந்த பார்வை சாதாரணமான பார்வை இல்ல, சர்வசாதாரணமான பார்வை இல்ல, விபச்சாரத்தை பார்க்கக்கூடிய பார்வை, நரகத்தை பார்க்கக்கூடிய பார்வை, முரத்து தாக்கக்கூடிய பார்வை. கண்ணியமான சகோதரர்
சகோதரர்களே, அந்த சின்ன பார்வையால முதலாவது அல்லாஹ் தஆலா அந்த முஅதினுடைய உள்ளத்தெல்லாம் மௌத்தாக்கிட்டான். இரண்டாவது அந்த முஅதினுடைய அதானுடைய அமலை மௌத்தாக்கிட்டான். மூன்றாவது கட்டம் அந்த முஅதினுடைய இபாதத்தை மௌத்தாக்கிட்டான். நாலாவது கட்டம் அந்த முஅதின் இஸ்லாத்துக்கங்களை அல்லாஹ் மௌத்தாக்க வச்சுட்டான். கண்ணியமான சகோதரர், சின்ன பாவம் தான், சின்ன பாவம். ஆனா சர்வசாதாரணமாக நினைக்க வேண்டாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொன்னாங்க, பாவத்தை சிம்பிளா யாரும் நினைக்க வேண்டாம், அற்பமாக கருத வேண்டாம். ஐயாக்கும் மஹக்கராத்து தினோம், பாவத்தை நாங்க சிம்பிளா நினைக்கிறதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொன்னாங்க, நான் எச்சரிக்கிறேன், நான் கண்டிக்கிறேன். சொன்னாங்க, அறியாம நாசத்தவனத்தை சேர்க்கும்னு சொன்னாங்க. நாசத்துல கனியமான சகோதரர்களே, ஒவ்வொருத்தரும் விளங்கிக்கோங்க, இந்த பார்வை சில கட்டங்கள்ல ஒரு மனிதனை கொலையாளி ஆக்கும், ஒரு மனிதனை கொலையாளி ஆக்கும். உலகத்துல நடந்த முதலாவது பாவத்துக்கு காரணம் பார்வை. ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் காபிலுக்கு பிறந்தவரை ஹாபிலுக்கு முடிச்சுக்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ரெண்டு பேருக்கும் சொன்னா மாத்தி முடிச்சுக்கோங்க. ஹாபிலோட பிறந்தவருக்கு காபிலுக்கும், ஹாபிலோட பிறந்தவருக்கு காபிலுக்கும் முடிச்சு கொடுக்க சொன்னாங்க. ஹாபில் பார்த்தாரு, என்னோட பிறந்த சகோதரி அவனோட பிறந்தவரை விட அழகா இருக்கிறாங்க, கவர்ச்சியா இருக்கிறாங்க, அந்த அளவுக்கு பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், இன்பமா இருக்கும், ஏன் என்னோட பிறந்த நான் அவருக்கு விட்டு கொடுக்கணும்? கண்ணியமான சகோதரர்களே, சின்ன பார்வையோட ரிசல்ட் தான் கடைசிக்கு அந்த பார்வையின் காரணமாக, அந்த அலையின் காரணமாக, கவர்ச்சியின் காரணமாக தாண்ட சகோதரன் பார்க்க முடியாம கொலையில கொனைத்து முடிச்சுட்டார். சின்ன பார்வை இன்னைக்கு சமூகத்துல நடக்குதா இல்லையா? இன்னைக்கு எத்தனை பேர் நடக்குது? ஒரே பெண் ஒருத்தர் பார்க்கிறாரு, அதே பெண்ணை இன்னொருத்தரும் பார்க்கிறாரு, ரெண்டு பேரும் கை போண்டால் அதே பெண்ணுக்கு கடைசியில அடிவுடியில கொலையில பைத்து முடியுது. கனியமான சகோதரர்களே, அதனால சும்மா சாதாரணமான பார்வை இல்ல, நபிமார்கள் கூட பயந்தாங்க. இந்த பார்வையால உள்ளத்திலிருந்து ஈமான் கலட்டப்பட்டுடுமோ, இல்லத்திலிருந்து ஈமான் பறிபோகமோன்னு பயந்தாங்க. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமாங்க, இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்க தஃப்ஸீர் இப்னு கஸீர் இல்ல, இதை பதிவு செய்யறாங்க. இமாம் மூசா அலைஹிஸ்ஸலாமாங்க ஃபிரௌனுடைய அட்டூழியம் தாங்க முடியாம அப்படியே எகிப்திலிருந்து ஓடி வராங்க மதியனுக்கு. மதீனுக்கு வரக்கூடிய நேரத்துல கனியமான சகோதரர்களே, அந்த ரோட்ல போகக்கூடிய நேரத்துல ஹஜ்ரத் சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்துடைய ரெண்டு பெண்மக்களும் ஒட்டகத்துக்கு தண்ணீர் எடுத்து கொண்டிருக்கிறாங்க கிணத்துல. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்க பார்த்தாங்க, பாவம் ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்க, ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ண கொடுப்போம். பார்த்துட்டு அந்த பெண்களை சொன்னா, நீங்க அங்கலாங்க, உங்களுக்கு தேவையான தண்ணீரை நான் எடுத்து தாரேன். எடுத்து கொடுத்தாங்க. ஹஜ்ரத் சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்துடைய ரெண்டு பெண் மக்களும் வளமைக்கு மாற்றமாக நேர காலத்துல வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்ப ஹஜ்ரத் சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மகள்கிட்ட கேட்டாங்க, மகள் என்ன வளமைக்கு மாத்தமா இன்றைக்கு நேரத்தோடு வந்துட்டீங்க? சொன்னாங்க, வாப்பா எங்களுக்கு ஒரு மனிதன் உதவி செஞ்சாரு. அந்த நேரத்தை ஹஜ்ரத் சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, அந்த மனிதனை கூட்டிக்கொண்டு வாங்க, அவருக்கு நாங்க ஏதாவது கூலியனை கொடுக்கோம். கண்ணியமான சகோதரர்களே, ஹஜ்ரத் சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகள் வந்தாரு, வந்து ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட சொன்னாரு, எங்களோட வாப்பா உங்களை அழைக்கிறாரு, உங்களுக்கு ஏதாவது ஒரு அதியான தாளத்துக்கு ஆசை வைக்கிறாரு, அதனால வாங்க எங்க வீட்டுக்கு போகணும்னு சொன்ன கூட நேரத்துல ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வீடு தெரியா? பொதுவாக ஒரு வளமுறை தான், ஒரு கைட்டா முன்னால போவாரு, பின்னால அவரை சேர்ந்து அடுத்த மக்கள் போவாங்க. இந்த நேரத்துல ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கைட் வந்து ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகள். இப்ப ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகள் முன்னால போறாங்க, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் பின்னால வராங்க. வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டு சொன்னாங்க, ஓ நீங்க இப்படியே போனேன்னு சொன்னால் என் ஈமானுக்கு ஆபத்து வந்துடும், நீ பின்னால வா, நான் முன்னால போறேன், எந்த இடத்துல திரும்பணுமா அந்த இடத்துல நான் கல்லால சுட்டி காட்டு அப்படி சொன்னாங்க. கண்ணியமான சகோதரர்களே, நபிமார்கள் கூட பயந்தாங்க இந்த பார்வைக்கு. அபிமார்கள் கூட பயந்தாங்க, ஈமான் பரிசைத்திருமோ, இந்த ஈமானை இழந்திருமோ. அதனால கண்ணியமான சகோதரர்களே, என்ன சொல்ல வாரண்டால், ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் எதிர்க்க நடக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் இந்த ஹராத்திலிருந்து தன்னை பாதுகாக்கணும். எல்லா விஷயத்திலையும் தான் இந்த பார்வை சில கட்டங்கள்ல ஒரு மனிதனை அறியாம ஒரு இடத்துல கொண்டு வைத்து சேர்த்திடும். கண்ணியமான சகோதரர்களே, இதுவரைக்கும் நீங்க அறியாம பார்த்திருப்பீங்க, உங்களுக்கு ஹராமன்னு தெரிஞ்சு பார்த்திருப்பீங்க, தண்டனை தெரியாம நீங்க பார்த்திருப்பீங்க. தண்டனைய விளங்காம ஹராமனை நீங்க அறிஞ்சு பார்த்திருப்பீங்க. எவங்க தௌபா செய்வாங்களோ அல்லாஹ் அந்த மனிதனுக்கு எல்லாம் தௌபா திறந்து கொடுப்பான், தௌபாவுடைய வாசல் எல்லாம் திறந்து கொடுப்பான். எவங்க திருந்தான மனுஷன் எண்ணம் வாரோ, எப்போ வாரோ, அல்லாஹ் அந்த மனிதனுக்கு தௌபாவுடைய வாசல் எல்லாம் திறந்து கொடுப்பான். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாங்கல பாவத்துக்கு அழைச்ச நேரத்துல ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய கவலை, இந்த பாவத்தை நான் செய்யக்கூடாது,
என்னால் இந்த பாவம் நடக்க கூடாது. எல்லா கதவை மூட்டினாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பாவத்தின் தன்னை பாதுகாத்துறதுக்காக வேண்டி ஒவ்வொரு கதவு கிட்ட ஓடினாங்க. கடைசியா மூட்டப்பட்ட கதவு கிட்ட ஓடினாங்க. மூட்டப்பட்ட கதவை கூட எல்லாம் திறந்து கொடுத்தான். மூட்டப்பட்ட கதவை கூட எல்லாம் திறந்து கொடுத்தான். உள்ளத்துல நீயத் சீராய், உள்ளத்துல நீயத் சீராய். நாங்க கண்ணியமானவர்களே, இவங்க இஸ்திவா செஞ்சு தௌபா செய்வாங்களா, அல்லாஹ் உம்மத்துல கண்ணியப்படுத்துவான், உம்மத்துல கண்ணியப்படுத்துவான். இமாம் புலேலமணி யார் ராமத்துல அவங்க ஆரம்ப கட்டம் எங்கட பாசியில சொல்லணும்னா பிற்போக்கட்ட அடிப்பாங்க மங்கல்ல. இதாவது ஆரம்பத்துல ஜொப் உன்னைக்குமே கவலைப்பட்டாங்க, திருந்தினாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் உம்மத்துல எப்படி கண்ணியப்படுத்தினால், இமாம் புகாரி ராமத்துல அவங்க அவங்க ஹதீஸ கொண்டு வரக்கூடிய நேரத்துல செனதுல கூட சொல்லுவாங்க இஸ்னாதுல, ஒபியக்கால ஹத்தசனி புலையில், ஒபியக்கால ஹத்தசனி புலையில். இமாம் புகாரி ராமத்துல சொல்றாரு, ஏந்த உஸ்தாத் புலேலமணி யாழ் ராமத்துல இந்த ஹதீசனை கல்விச்சாரு. கண்ணியமான சகோதரர்களே, இமாம் புகாரோட உஸ்தாத் எல்லாம் மாத்தினாங்க. இமாம் புகாரோட உஸ்தாதெல்லாம் மாத்தி கொடுத்தாரு இமாம் புலேலமணி யாழ் ராமத்துல. இவங்க திருந்தோண மனுஷில என்ன வருமோ அந்த நேரத்தில் அந்த மனிதன் அல்லா அதை கண்ணியப்படுத்துவான், தௌபா மன்னிப்பான், பாவத்தை மன்னிச்சு அல்லாஹ் உம்மத்துல கண்ணியப்படுத்துவான். அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் தந்து இந்த உடலுறுப்பு பூக்களை வச்சு நல்ல முறையில பயன்படுத்தக்கூடிய கூட்டத்துல அல்ல எங்க அனைவரும் கொண்டு சேர்ப்பானா. அதனால எங்களை பாவங்களை மன்னிச்சிடியாலா, எங்களோட தாய்தாப்பினை பாவங்களை மன்னிச்சிடியாலா, உத்தாவங்கள பாவங்களை மன்னிச்சிடியாலா, எங்களை பலகீனமான அத்தியார்கள் யாழ்லா, ஈமான்ல பலகீனம் யாழ்லா, அஹ்லாக்ல பலகீனம் யாழ்லா, எங்களோட பலகீனத்தை சீராக்கிடியாலா யாழ்லா, எங்க உமாக்கமான பாவங்களை மன்னிச்சிடியாலா, ஒன்றும் தெரியாத மக்கள் யாழ்லா, சூரத்தில் பாத்தியா கூட தெரியாதியாலா, அத்தியாக்க கூட தெரியாதியாலா, ஒழுவு கூட செய்ய தெரியாதியாலா, அண்ணா விரும்பியா விரும்பாங்களோ நாளைக்கு ஒன்னா கிட்ட வருவாங்க யாழ்லா, அந்த வரக்கூடிய நேரத்தை நீ பிடிச்சிடாதியாழ்லா யாழ் எங்க உமா அப்பமார்கள் யாழ்லா, எங்களுக்காக வேண்டி கஷ்டப்பட்டாங்க யாழ்லா, அந்த கஷ்டத்தை நாளைக்கு யாழ் கபருடைய வெளிச்சமாக்கிறியாலா, மஷருடைய நேரத்தில் அவங்களுக்கு லேசாக கொடுத்துடியாலா, யாழ் எங்களை இறுதி நேரத்தை நல்லதாக்கிறியாலா, இறுதி நியமனத்தை நல்லதாக்கிறியாலா, இறுதி நாள் நல்லதாக்கிறியாலா, இறுதி அம்மன் நல்லதாக்கிறியாலா, யாழ் களிமாவோட மௌத்தா கூடிய சந்திரபுத்து உண்டாக்கிறியாலா, சிரித்து சிரித்து மௌத்தானியாலா, நாங்கள் மௌத்தா கூடிய நேரத்தில் எங்களை மௌத்த பார்த்து அந்த வானம் அழுகணும் யாழ்லா, அந்த பூமி அழுகணும் யாழ்லா, யார் யாருக்கு மக்களுக்கு ஹிதாயத்தில் சொன்னாங்களா யாழ்லா, எங்களை மௌத்த ஹிதாயத்தை அமௌன் யாழ்லா. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.